வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பாருங்கள், எக்ஸலில் வந்து மேக்ஸிமம் நிறையா டைப் பண்ண வேண்டியது இருந்ததுனா அதை நம்ம எப்படி டைப் பண்ணுறத கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் டிப்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் மட்டும் காமிக்கிறேன், ஃபர்தராக வர வீடியோஸ் வந்து பேலன்ஸ் டிப்ஸ் காமிக்கிறேன். அதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் ஒர்க் புக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எஸ்யூஎன் சன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சன் மீன்ஸ் சண்டே. அந்த சண்டே டைப் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணுறப்ப பாருங்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து வந்துடுது. அதே போல் பாருங்கள், நம்ம இங்கே எந்த பக்கம் வேணால் நம்ம ரோ காலம் எதில் வேணால் நம்ம இதை வந்து இழுத்தோம்னா நம்மளுக்கு இது வந்துடும். இதே மாதிரியே நம்மளுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து டைப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறையா டைப் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரே வேர்ட்ஸை திரும்பி திரும்பி நம்ம வந்து டைப் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை, அல்லது காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா வந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே பாருங்கள் இது வந்து சேவ் ஆகிருக்கு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் வந்து சேவ் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிறத வந்து நாம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு நாலு நேம்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோடனே பாருங்கள் இங்கே ஆட் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதையும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்தோம், ரஜினி அப்படிங்கிற நேம் கொடுத்தோம். இப்போ வந்து பாருங்கள் ரஜினி அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை நாங்கள் ட்ராக் பண்ணுறோம் பாருங்கள். ட்ராக் பண்ணுறப்ப பாருங்கள் நான் ஏற்கனவே அங்கே டைப் பண்ணது வந்து வருது. அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து ஹின்ஸாக டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைப் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.